பழனி அருகே ஒரு சமுதாயத்தினருக்கு சொந்தமான மடபத்தின் முன்பகுதி ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த பேரூராட்சி அதிகாரிகளை கண்டித்து ஏராளமான பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது பாலசமுத்திரம் பேரூராட்சி. இங்கு ஒரு சமுதாயத்தினருக்கு சொந்தமான முத்தாளம்மன் கோவில் மண்டகப்படி மண்டபம் உள்ளது. இதற்கு முன்பாக பொது இடத்தை ஆக்கிரமித்து சிறு மண்டபம் ஒன்று கட்டியுள்ளனர். இதன் காரணமாக மண்டபத்தை ஒட்டியுள்ள இடத்தில் வசிப்போம் ஆறுமுகம் என்பவரின் வீட்டிற்கு செல்லும் பாதை மறைக்கப்பட்டுள்ளதாக கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 4 வாரங்களுக்குள் ஆக்கிரமிப்பை அகற்றி தீர்வு காண வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. இதனை அடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றப் போவதாக பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பழனி சார் ஆட்சியரிடம் மண்டப நிர்வாகிகள் சார்பில் ஆறுமுகம் என்பவரின் வீட்டிற்கு செல்ல மண்டபத்தின் பின்வழியே இடம் இருப்பதாகவும் எனவே ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடாது என்றும் மனு அளித்தனர். இந்நிலையில் இன்று ஆக்கிரமிப்பை அகற்ற பேரூராட்சி செயலர் கமர்தீன் தலைமையிலான அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் வந்தனர். அப்போது 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமானோர் மண்டபத்தை இடிக்க விடாமல் முற்றுகையிட்டனர். இதன் காரணமாக ஆக்கிரமிப்பு அகற்றுவதில் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தனர். நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டும் என்றும் எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்கி வந்தால் மட்டுமே ஆக்கிரமிப்பு அகற்றத்தை நிறுத்த முடியும் என்றும் எனவே காவல்துறையினருடன் ஆலோசித்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மற்றொரு தேதியில் கண்டிப்பாக ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.